எப்பா என்ன வாப்பா வீட்டுக்கு ஒரு ஆள் வர சொல்கிறாங்கப்பா. யா பஸ்ஸை ஆலமரத்தில் மறிச்சுட்டாங்க. எதுக்கு? கொள்ளை தண்ணி வரலாம் வர சொல்லி அதுக்காக பஸ்ஸை மறிச்சாச்சு. பஸ்ஸை மறிச்ச தண்ணி வருமாடா? அது மாதிரினா தான் இப்போ தமிழ்நாட்டில் பாதி இடம் பஸ் ஓடாதா? அது பஸ்ஸை மறிச்ச தண்ணி வரத்துக்கல்ல, ஆ தெரியப்படுத்துறதுக்காக எதுக்கு பஸ்ஸை மறிச்சோம் அப்படிங்கிறதுக்காக. அப்படியா இருந்தால் நீ வீட்டை சும்மா தானே இருக்க? நீ வேணா போயிட்டு வா, எனக்கு வேலை இருக்குது. இன்னும் சாணியன் இல்லை, பால் கறக்கில் எனக்கு லேட்டாக படுத்து தூங்கி போயிட்டேன். நீ வேணா வீட்டை சும்மா இருக்க, நீ போயிட்டு வாடா. நீ வந்த முடியும். ஆமாம், என்னமாப்பா அதிகமாக இருக்குது. எப்போதும் ஆம்புலன்ஸ் தாக்கல் பண்ணாவே தண்ணி வரணும். இப்போ ஓட்டு எலேஷனாக போட வரப்போது தண்ணி வரல. அப்போ அதுலேருந்து என்ன அர்த்தம்னு பார்த்துக்கு. உன் ஊருக்கு மேலே தண்ணி இல்லைடாங்கிறது தான் தண்ணி. அப்புறம் என்ன பண்ண போய் போராடி மட்டும் என்ன பண்ண போகிறோம்? ஒரு கிராமத்துக்கு தேவை வந்து பாத்தீங்கன்னா சாலை வசதி, பேருந்து வசதி, குடிநீர் வசதி. முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா இந்த குடிநீர் வசதி இருக்கணும். அதுவே இல்லாதப்ப என்ன நம்ம ஓட்டு போட்டு என்ன பண்ண போறோம் அப்படிங்கறதுக்காக தான் அது சொன்னோம். பக்கத்தில் 2 கிலோமீட்டர்லலாம் தண்ணி வருதுங்க, எங்கள் ஊருக்கு வர மாட்டேது. இப்போ நாங்கள் எங்கள்கிட்ட பைக் இருக்குது, சைக்கிள் இருக்குதுன்னு போய்ட்டு நாங்கள் தண்ணி 2 கிலோமீட்டரில் பிடிச்சிட்டு வந்துட்டோம்னா முடியாதவங்களாம் எத்தனை பேர் வயசானவங்களாம் இருக்காங்களே, அதுக்காகத்தான் பொதுமக்கள் வந்து பார்த்திங்கன்னா இதை ரொம்ப தொடர்ந்து 6 மாதமாக தண்ணி வரலங்கிறதுலாம் பிரச்சனை இல்லை. அது எப்போதுமே ஒரு 10 ஆண்டு காலமாக ஒரு 2 மாதத்துக்கு வரும், அப்புறம் வராது, அப்புறம் வரும், வராது. அதுக்காக தான் எத்தனையோ மண்ணுலாம் கொடுத்து பார்த்துட்டாங்க, வரல. ஒரு டைம் ஆல்ரெடி ஏற்கனவே ஒரு தடவை பஸ்ஸை மறிச்சாங்க, அப்பயும் வரல. இன்றைக்கி மறிச்சிருக்காங்க. எலெக்ஷன் டைமில் நாங்கள் ஓட்டும் போட மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கோம். இதுக்கு என்ன நடவடிக்கை எடுப்பாங்க அப்படிங்கிறது இன்ன வரையும் தெரியும். எடுப்பாங்கன்னு தெரியல.